வணக்கம். விக்கிபீடியாவில் எப்படி மற்ற பயனர்களோட உரையாடுறது அப்படிங்கிறத இந்த விளக்கப்படத்தில் பார்க்கலாம். உங்கள் கணக்கில் நீங்கள் புகு பதிந்த பிறகு, நுழைந்த பிறகு மேலே உங்களுக்கான இணைப்புகள் இருக்கிறத பார்க்கலாம். இதில் பேச்சு அப்படிங்கிறது உங்களுக்கான செய்திகள் வந்திருக்க பக்கத்தை காட்டும், இதை பார்க்கலாம். இப்போ இது என்னோடய பேச்சு பக்கம். இதில் வந்து பல பயனர்கள் வந்து பல்வேறு காலகட்டங்களில் கொடுத்த தகவல்களை வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ கடைசியாக வந்து அந்த ஒரு தகவல் இங்கே இருக்கு. இப்போ இந்த தகவலுக்கு நான் பதில் சொல்லணும் அப்படின்னா மூலத்தை தொகு அப்படிங்கிற இணைப்பை அழுத்தி இங்கே நான் வந்து எழுத தொடங்கலாம். தகவலுக்கு நன்றி அப்படின்னு தெரிவிக்கலாம். தெரிவிக்கும் போது இப்போ இங்கே நீங்கள் மேலே பார்க்கலாம், ஸ்ரீஹீரன் அப்படிங்கிறவர் வந்து தகவல் போட்டிருக்காரு. நேரம் அவருடைய கையெழுத்தெல்லாம் காட்டுது. இதே மாதிரி உங்கள் கையெழுத்தை போடுறதுக்கு இந்த குறியை வந்து நீங்கள் அழுத்துங்க. இதை அழுத்திட்டு நீங்கள் சேமிச்சிங்கன்னா உங்களுடைய பெயர், தகவல்கிட்ட நேரம் வந்து பதிவாகும். இப்போது நீங்கள் விடுற தகவலை வந்து உடனடியாக அந்த மற்ற பயனர் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவருடைய பயனர் பெயரை வந்து நீங்கள் இங்கே குறிப்பிடலாம். பயனர் ஸ்ரீஹீரன் அப்படிங்கிற அவரோட இதை போட்டு நீங்கள் தகவலுக்கு நன்றின்னு சொன்னீங்கன்னா அவருக்கு உடனடியாக தகவல் போயிடும். இது நிறைய பயனர்களுக்கு நீங்கள் தொடர்ந்து தகவல் தெரிவிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த ஒரு குறியீடை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம். பிங். இது மாதிரி எழுதிட்டு இங்கே வந்து நீங்கள் மாற்றங்களை பதிவிடுக அப்படின்னு சொல்லி சேமிக்கலாம். இங்கே தகவலோட சுருக்கம் என்ன அப்படிங்கிறத நம்ம இங்கே குறிப்பிடலாம். தகவலுக்கு நன்றி, மாற்றங்களை பதிப்பிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கு தகவல் போயிருக்கு, ஸ்ரீஹரனுக்கு தகவல் போயிருக்கு, என்னுடைய பெயர் என்னன்னு குறிப்பிட்டிருக்கு, கை இந்த நேரமும் பதிவாகியிருக்கு. சரி, மற்ற பயனர்கள் வந்து உங்களுக்கு எப்படி தகவல் தெரிவிக்கிறாங்க தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் உங்கள் கணக்கில் புகுந்த பிறகு இங்கே மேலே வந்து ஒரு மணி குறியிருக்கு இல்லைங்களா, உங்களுக்கான அறிவிப்புகள் வந்து இங்கே இருக்கும். இப்போ அதை நீங்கள் அழுத்தி பார்த்தீங்கன்னா யார் யார் உங்களுக்கு தகவல் சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். இப்போ எனக்கு வந்து டிஎன்எஸ்சி மணி விஎன்ஆர் அப்படிங்கிறது வந்து ஒரு தகவல் குறிச்சிருக்காரு. இப்போ நான் இந்த பக்கத்தை போய் நான் பார்க்கலாம். இப்போ இங்கே எனக்கான தகவல் வந்து என்ன இருக்குன்னு நான் கவனிக்கலாம். இது வந்து ஒரு கட்டுரைக்கான பேச்சு பக்கம், ரூத்தர்போர்டு சிதறல் அப்படிங்கிற ஒரு கட்டுரை. அந்த கட்டுரை பற்றின தகவலை மட்டும் இந்த பக்கத்தில் உரையாடுவாங்க. இப்போ இதுக்கு நம்ம பதில் கூறணும்னு நினச்சோன்னா அதே மாதிரி மேலே போய் மூலத்தை தொகு அப்படிங்கிற இணைப்பை அழுத்தி உள்ளே வந்து என்னுடைய பதிலை குறிப்பிட்டு நான் வந்து அவரோட உரையாடலாம். சரி, இப்போ நம்ம வந்து மற்ற ஒரு பயனரை தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு நினச்சோன்னா அதை எப்படி தொடர்பு கொள்வது அப்படின்னா, இப்போ ஒவ்வொரு பயனருக்கு பக்கத்துலேயும் அந்த பேச்சு அப்படிங்கிற ஒரு இணைப்பு இருக்குது. இப்போ அதை அழுத்தினேன்னா அந்த பயனரோட பேச்சு பக்கத்துக்கு நான் போயிடும். இங்கே போய் அதே போல் மூலத்தை தொகு இல்லை தலைப்பை சேர் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு புதிய தலைப்பை உருவாக்கலாம். புதிய தலைப்பு, புதிய செய்தி. இங்கே வந்து என்னுடைய கையெழுத்தைட்டு மாற்றங்களை சேமித்தேன் அப்படின்னா அவருக்கு தகவல் வந்து உடனடியாக போயிடும். சரி, ஒரு குறிப்பிட்ட கட்டுரையை நம்ம எடுத்துக்குவோம். இந்த கட்டுரையை எழுதியது யாருங்க, யார் யார் மாற்றங்கள் செய்திருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு அவங்களுக்கு நம்ம ஒரு தகவல் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம கொடுக்கலாம். இப்போ இந்த கட்டுரை எழுதினவங்க யார், வரலாற்றை காட்டவும் போய் பார்க்கலாம். இப்போ எழுதின ஒவ்வொருத்தருடைய விவரமும் இருக்கு. இதில் வந்து குறிப்பிட்ட ஒருத்தவங்களுக்கு நம்ம தகவல் கொடுக்கணும்னா அவங்களுடைய பேச்சு பக்கத்துக்கு போய் நம்ம தகவல் கொடுக்கலாம். இல்லை இந்த குறிப்பிட்ட ஆளுங்களுக்கு தகவல் கொடுக்க வேணாம், அந்த கட்டுரையை பற்றி மட்டும் தகவல் தரணும்னா இந்த உரையாடல் அப்படிங்கிற இடத்துக்கு போயிட்டு இந்த கட்டுரையை பற்றிய கருத்து நம்ம பதிவு செய்யலாம். கையெழுத்துக்கிட்டோம். பக்கத்தை பதிப்பிடுங்க அப்படின்னா உங்களுக்கு கருத்தை பதிவு செய்யறதுக்கான வாய்ப்பு. நன்றி.